ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த தக்காளி சட்னி நம்ம எப்போவும் செய்கிற தக்காளி சட்னிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த தக்காளி சட்னி செய்கிறது எப்படி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தக்காளி சட்னி செய்கிறக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் நல்லா காரம், அதனால் நான் அளவாக சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் நல்ல காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் வந்து நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த பூண்டையும் இந்த பச்சை மிளகாய் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. மிளகாய் பார்த்திங்கன்னா சுருங்க வதங்கி வந்துடணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதி சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக புதினாவும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் நல்லா சுருங்க வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்துதான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 8 நாட்டு தக்காளி எடுத்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நாட்டு தக்காளியே சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் புளி சேர்க்க போகிறதில்ல, இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு மட்டும்தான். அதனால் நாட்டு தக்காளி சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்துதான் அந்த தக்காளி கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா மைய வெந்து வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க, இல்லைனா நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலேயே இந்த தக்காளியை நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொலையை வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் அங்கங்கே தக்காளி தட்டுப்படுது, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மைய வதங்கி வரணுங்க. இனி ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி மைய தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய், பூண்டு, மல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க வேண்டாம். தக்காளி எல்லாத்தையும் கூட சேர்த்துனதுக்கப்புறமா அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதக்கும் போது நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கரெக்டாக ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இந்த சக்கரை பார்த்திங்கன்னா இந்த தக்காளியோட புளிப்பையும் சட்னியோட காரத்தையும் கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்துதான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கீங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகும் உளுந்தும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க, கரெக்டாக 1 நிமிஷத்துக்கிட்ட அந்த வெங்காயம் வதக்கணுமா போதும். நம்ம சட்னியோட அந்த வெங்காயம் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் லைட்டாக அங்கங்கே தட்டுப்படணும், அந்த நறுக்கு நறுக்குன்னு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் வதக்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை தாளிப்பு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த சட்னி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.